ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜயா சினிமா ஃபேக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது தனுஷோட டேமண்ட் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வந்து ரீசெண்டாக எங்கே போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் போயிட்டு இருக்கு. ருசோ பிரதர்ஸ் வந்து இன்றைக்கி தான் இங்கே ரீச் பண்ணாங்க தனுஷ் கூட சேர்ந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வந்து இந்தியாவில் மட்டுமே போயிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்கெங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலாஸில் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து கலிஃபோர்னியாவில் நடந்துச்சு, ஃபுல்லாகவே யூஎஸ்ஏல தான் நடந்துச்சு. இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோஸ் வந்து யூஎஸ்ஏல ப்ரீமியர் பண்ணியிருந்தாங்க. ப்ரீமியரில் எல்லாரும் பார்த்தவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தனுஷோட கேரக்டர் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ருசோ பிரதர்ஸ் வந்து இந்தியாவில் நடந்த ப்ரமோஷனில் தனுஷை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆல்ரெடி வந்து கிரேமன் சீக்வல்ஸ் எடுக்கிறதா ருசோ பிரதர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த படத்தில் வந்து தனுஷ்க்கு வந்து ஒரு முக்கியமான ரோல் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த சீக்வல்ஸ் ஆஃப் கிரேமன் படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து நிறைய போர்ஷன்ஸ் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. த கிரேமன் படத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வருவார். அதே மாதிரி த சீக்வல்ஸ் ஆஃப் கிரேமனில் பார்த்தீங்கன்னா நிறைய போர்ஷன்ஸில் வரதாக அஃபீஷியலாகவே சொல்லியிருக்காரு. அவரோட கேரக்டர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்ஸான் தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்ஸானை வச்சு, அதாவது தனுஷ் மட்டுமே வச்சு ஒரு லெட் ஃபிலிம் பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபிலிம் வித் ஆவிக்ஸான் அதே மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் வந்து ஒரு ஃபுல் ஃபிலிம் வந்து தனுஷ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காரு. டேரக்ஷனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ருசோ பிரதர்ஸ் தான். அண்ட் அந்த ஆவிக்ஸானோட படம் வந்து கிரேமன் படத்து கூட கனெக்ட் ஆகிறவங்க அதிகமாக சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மேபி இது வந்து ஒரு யூனிவர்ஸாகவும் கொண்டுட்டு வரலாம். ஆவிக்ஸனை வச்சு தனியாக எடுத்து அது வந்து கிரேமன் படத்து கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி எடுக்கிறதா வந்து ருசோ பிரதர்ஸ் வந்து ஐடியாவில் இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. தனுஷோட க்ரோத் பார்த்திங்கன்னா டே பை டே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ரொம்பவே ட்ரால் பண்ணி கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹாலிவுடே போயிட்டார். இது பார்த்தீங்கன்னா அவரோட ரெண்டாவது ஹாலிவுட் ஃபிலிம் தான். ஃபஸ்ட்டு ஹாலிவுட் ஃபிலிம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னி ஆஃப் பக்கீர், தமிழில் வந்து பக்கீர்னு சொன்னாங்க. செகண்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா த கிரே மேன். த தேர்ட் ஃபிலிம் என்ன தான் பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவிக்ஸ் ஃபிலிம் ஆவிக் கேரக்டர் வச்சு ஃபுல்லாகவே அவர் படம் பண்ண போகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் தான் ஹீரோவாக இருக்க போகிறாரு, மல்டி ஸ்டார் சப்ஜெக்ட் கிடையாது. இதை கேட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை எங்ககிட்ட மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.